வணக்கம். ஜூலை 28 தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ராஜ்யசபா சினிமாட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2023 ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக லோக்சபாவுக்கு போகும். எதற்காக இது? ஃபிலிம் பைரசியை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்குமாகத்தான் இந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நஷ்டம் ஏற்படுது இந்த பைரசி காரணமாக. இப்போ தண்டனையை கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க போல தெரியுதுங்க. யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு 3 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தை எடுப்பதற்காக ஆகும் செலவுடைய 5% வரைக்கும் அவங்க அபராதம் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனிகம் லேபரட்டரிஸ் மற்றும் இப்கா லேபரட்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. இப்கா லேப் வந்து யூனிகம் லேபை டேக் ஓவர் பண்றாங்கன்ற செய்தி ஏப்ரல் மாதத்திலே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அத்துடன் அவங்க ஓப்பன் ஆஃபரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூனிகம்முடைய மேனேஜ்மெண்ட் இப்போ மாறுறாங்க. அதனால செபி ரூல் படி 26% அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவதற்கான அந்த ஆஃபரை வழங்க வேண்டும். அதையும் செய்திருக்கிறாங்க. நிர்ணயித்திருக்கிற விலை 440 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 387 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க இப்கா லேப். சீமன்ஸ் மற்றும் ஆர்விஎன்எல் குறித்து, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இரண்டு பேருமே இணைந்து மும்பை மெட்ரோ லைன் 2B ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் சீமன்ஸோடைய பங்கு 228 கோடி ரூபாய், ஆர்விஎன்எலோடைய பங்கு 149 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அரசு வந்து அவங்களுக்கு மேலும் கால அவகாசம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதற்காக? Q1 உடைய லைசன்ஸ் மற்றும் ஸ்பெக்ட்ரம் ஃபீஸை கட்டுவதற்கு தான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்றே அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 3,307 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர்ன்றது இந்த குவார்டருடன் போன குவார்டரை ஒப்பிடுவது. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்டருடன் போன வருடம் இதே குவார்டரை ஒப்பிடுவது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 235 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 43% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 9% விழுந்திருக்கு. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி வந்து மிஷிகன் இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் 50% ஸ்டேக் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் தற்போதும் இதே மாதிரியான ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க MEPL அதாவது மிஷிகன் இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் 47% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதில் 36% விற்பனை செய்கிறாங்க. யாருக்கு விற்பனை செய்கிறாங்க? வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ்க்கு தான் விற்பனை செய்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 98.6 கோடிகள். பிசி ஜுவல்லர்ஸ் குறித்து நேற்று நம்ம வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பத்திரிகையிலேருந்து கிடைத்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க மீது கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு NCLTயில் பதிவு செய்திருந்தாங்கன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றையும் செய்தி பார்த்துருந்தோம். இப்போ பிசி ஜுவல்லர்ஸ் தற்போது அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, NCLT கிட்டேருந்து எந்த அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது சொல்லியிருக்கிறாங்க. பின்னணியும் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2021 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிசி ஜுவல்லர்ஸோடைய அக்கௌண்ட்டை NPA நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக மார்க் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து பிசி ஜுவல்லர்ஸ் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தாங்க கோர்ட்டில். கோர்ட் அதை விசாரணையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணை தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்றது இன்ட்ரிம் ஆர்டரை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இதுதான் பின்னணி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு NCLTயில் நடைபெறுது அப்படின்ற தகவல் பிசி ஜுவல்லர்ஸ்க்கு கிடைக்கல இது வரைக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாரஸ் லேப்ஸுக்கு ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 250 ரூபாய். வீல்ஸ் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. மர்ஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுந்தரம் ஹைட்ராலிக்ஸ் லிமிடெட்டை வீல்ஸ் இந்தியாவுடன் இணைக்கிறாங்க. இதற்கு NCLT அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்வாப் ரேஷியோவில் கொடுக்குறாங்க? 151 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க வீல்ஸ் இந்தியாவுடையது. சுந்தரம் ஹைட்ராலிக் லிமிடெட்டில் 15,000 ஷேர்ஸ் வைத்திருந்தேன். இந்த சுந்தரம் ஹைட்ராலிக் லிமிடெட் வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாதுன்றது என்னுடைய புரிதல். ACC கம்பெனிக்கு மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,650 ரூபாய். ACCக்கு மெக்வேர் என்ன கொடுத்துருக்காங்க? நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,998 ரூபாய்.
பிபிசிஎல்க்கு ஜெஃப்ரீஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங். டவுன்கிரேட் பண்ணதற்கு பிறகு புது ரேட்டிங் ஹோல்ட் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 425. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2200 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 2200 ரூபாய் ஒரு ஷேருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 933 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் சில ப்ரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோடெக் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 5380, ஸ்டாப் லாஸ் 5140. ஓபராய் ரியாலிட்டிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1150, ஸ்டாப் லாஸ் 1900. கனரா பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 356, ஸ்டாப் லாஸ் 339. குணால் போத்ரா இண்டிபெண்டன்ட் அனலிஸ்ட் டிஎல்எஃப்க்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறாரு. டார்கெட் 525, ஸ்டாப் லாஸ் 500. கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 340, ஸ்டாப் லாஸ் 314. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். நம்ம காலையில் 10:30 அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3.5% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 1% பாசிட்டிவ், பிறகு 1% நெகட்டிவாக இருந்திருக்கு. ட்ரைடன் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. அஜந்தா ஃபார்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டிவிடன் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருந்தாங்க. 12% இன்ட்ராடேல அதிகரித்தது. சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. என்டி டிவி 3% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. ஏசிசி 2% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்ல கிடைத்த சில தகவல், அவங்களுடைய டிமர்ஜருக்கான அப்டேட்டுங்க. நமக்கு தெரியும் ஹோட்டல் பிசினஸை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. பெரும்பாலும் ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ற பேரில் தான் வரப்போகுது. 40% கம்பெனி கைவசம் இருக்கும் ஸ்டேக்கு. 60% தான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. இப்போ அனலிஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் பேசியிருக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த சில தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஐடிசி வந்து அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது ஐடிசி ஹோட்டல் கம்பெனி கிட்ட வந்து ஒரு சின்ன ராயல்ட்டியை வாங்குவாங்க. ஏன்னா ஐடிசி பிராண்டை பயன்படுத்துவதற்கு அந்த ராயல்ட்டி என்ன தொகையில் இருக்கும், என்ன ரேஞ்சில் இருக்கும் அந்த தகவல் எதுவும் சொல்லல. ஆனால் ராயல்ட்டி பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக, ஹோட்டல் பிசினஸுடைய புக்ஸில் எந்த கடனும் இருக்காதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு முன்னே தெரியும் 40% வந்து கம்பெனி கைவசம் இருக்கும், 60% தான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்க. எதற்காக இந்த முடிவு, அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 40% கம்பெனி கைவசம் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரோத் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். இப்போதைக்கு அவங்க கம்பெனியை விட்டு வெளியேற நோக்கம் கிடையாது, அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து கம்பெனி வெளியேறுவதற்கான நோக்கம் கிடையாதுன்ற விளக்கமும் கொடுத்துருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.